அனந்த சூரி தம்பதிகளின் திருமலை விஜயம். திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று உத்தேசித்து தூப்பொலிலே இருந்த விளக்கொழு பெருமாளிடம் உத்தரவு பெற்று தேவப்பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி அங்குள்ள நிருசம்மனையும் தேவாதிநாதனையும் சேவித்து அங்கிருந்து கிளம்புகிறார்கள் திருமலையை நோக்கி. வழியிலே கரிகாச்சலம் என்று சொல்லுகின்ற ஷோலிங்கர் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதிக்கு வந்து நிருசம்மனை வணங்குகிறார்கள். நிருசம்மாவதாரம் இருக்கிறதே ஒரு அதிசயமான அற்புதமான அவதாரம். நிருசம்மாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அதிமானுஷஸ்தவம் என்ற நூலிலே பஞ்சஸ்தவங்களை ஏற்றிய ஆழ்வான் அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை அருளியிருக்கிறார். ஏ பிரபு நிருசம்மா, நீ ஒரு திருவிளையாடல் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாய். அந்த விளையாட்டில் உன்னோடு கூட அந்த விராட்டியானவள் உமது கரத்தை பற்றி தோற்றமளித்தாள். மனிதனும் சிம்மமும் கலந்த திரு உருவத்தை உடையவராகிய நீ உமது தேஜஸ் என்னும் அந்த ஒளியில் மிக பெரியவர்களான பிரம்மா சிவன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே சரபம் என்று ஒரு மிருகம் இருந்ததாம். அது நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யுமாம். அப்படி சரபம் என்று அந்த மிருகமானது விட்டில் பூச்சி போல் ஆயிற்று. உன்னுடைய தேஜஸில் அவைகள் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விட்டன என்று அதிசயிக்கிறார். நிருசம்மாவதாரத்திற்கு ஒரு அழகு உண்டு. மூன்று பேருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எம்பெருமானுக்கு இருந்தது. அகலாதாழ்வானுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காகத்தான் அவதரித்தான் என்று பெரும்பாலோர் சொல்லுவார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. சத்தியம் விதாதும் நிஜபித்ய பாஷிதம், தன்னுடைய மெய் அடியார்கள் வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டான் எம்பெருமான். அவனுடைய மெய் அடியார்கள் என்று சொல்லும் பொழுது பிரம்மா எம்பெருமானுடைய மெய் அடியவன், இரண்யகசிபு எம்பெருமானுடைய மெய் அடியவனான துவாரபாலனாக இருந்தவன், பகவாத அழ்வான் எம்பெருமானுடைய மெய்யடியவன். எம்பெருமானுக்கு ஒரு பொறுப்பு, பிரம்மா கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேண்டும், இரண்யகசிபு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், பிரகலாதன் கூறியதை நிறைவேற்ற வேண்டும். இந்த மூன்று பொறுப்பு எம்பெருமானுக்கு உண்டு. இரண்யகசிபு வரம் கேட்ட பொழுது அவன் கேட்ட எல்லாவற்றிற்கும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மா வரம் கொடுத்தான். இதை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐயப்பாடு, இப்படி வரம் கொடுக்கலாமா? பிரம்மா என்ன நினைக்கிறார், இப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்ற புத்தியை இறைநிகழ்ச்சிக்கு உண்டாக்கி இருப்பவன் அவன். எனவே அவன் கேட்பவைகள் எல்லாவற்றிலும் இடையிலே ஏதோ ஒன்றை அவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான் என்பது பிரம்மாவுக்கு தெரியும். எனவேதான் அவன் என்னென்ன கேட்டானோ அத்தனையும் கொடுத்தார். உள்ளிரு காயலன், வெளியிரு காயலன், என்னென்ன கேட்டானோ அத்தனையும் கொடுத்தார். கிருணிகசிபு வரம் கேட்கும் பொழுது நான் உள்ளே இருக்காகலன் வெளியே இருக்காகலன் யாராலையும் இறக்கக்கூடாது என்று என்னென்ன உண்டோ அத்தனையும் போட்டு கேட்டான். அவனுடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும்.
மூன்றாவது எங்கும் உடன் கண்ணன், எம்பெருமான் இல்லாத இடமே இல்லை. அற்புதமான ஸ்லோகம். பிரகலாதாஸ்தி யதீஸ்வரோ வதஹரி சர்வத்ரமே தர்ஷயா ஸ்தம்பே தெய்வ இதி ப்ருவந்தமதுலம் தத்ராபி ராசித்தரிஹி அக்ஷஸ்தஸ்ய விதாரயன் நிகநகரிஹி வாத்சல்யம் ஆபாதயன் ஆர்த்தத்ரான பராயணா பகவான் நாராயணா மேகதி. இந்த எட்டு ஸ்லோகம் பிராதத்தியான ஸ்லோகங்கள். இவைகளுக்கு அடியில் விளக்கம் எழுதியிருக்கிறேன். தசமப்ரியாவிலே தொடர்ந்து வந்தது. பிரஹ்லாதா எது ஈஸ்வர அஸ்தி என்று கேட்கிறான். ஏ பிரஹ்லாதா, நீ பகவான் பகவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அவன் இருக்கிறானா என்று கேட்கிறான். அவனுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? இரண்டிகதிவுக்கு நாம் வேதத்தை நடமாட செய்யவில்லை, வேதம் மோதி அவர்களை தண்டித்திருக்கிறோம், வேத பிரதிபாத்தியமான தெய்வம் கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். எனவே வேதம் இல்லாத இடத்தில் தெய்வம் இருக்க முடியாது. எனவே ஈஸ்வர அஸ்தி மிக அமைதியாக அஸ்தி இருக்கிறான். இரண்டிகதிவு கேட்கிறான், குத்ரா எங்கே இருக்கிறான்? பிரகலாதான் சர்வத்ரா எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான். அப்படியானால் மே தர்ஷயாம், அவனை எனக்கு காட்டு. பிரகலாதான் லேசாக இருக்கிறான். ஏன் திரிக்கிறான் என்று பார்த்தால், நேற்றைய வரையில் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது காட்டு என்கிறீர்கள். ஒருவேளை இருக்கிறாரோ என்னவோ என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அந்த சந்தேகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கும் வரையில் நான் வெற்றி அடைந்தவன். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கேயே நின்றிருக்க வேண்டும். எனக்கு காட்டு என்கிறீர்கள், எங்கே காட்ட வேண்டும்? தம்பே செய்வா, இந்த தூணிலே இருக்கிறானா? இதே நான் பார்த்து கட்டிய தூண், ஒவ்வொரு செங்கலும் நான் எடுத்து கொடுத்தது. இந்த தூணில் அந்த பகவான் இருக்கிறானா? இங்கே கம்பன் விளையாடுவான். அசிம்மாவதாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கம்பராமாயணத்தை அனுபவிக்க வேண்டும். 124 பாடல்கள். இந்த 124 பாடல்களை பொருளோடு நாம் புணரும் பொழுது ரிசம்மன் எதிரே வந்து நிற்பான். அற்புதமான பாடல்கள். ஒரே ஒரு சான்று, ஷானிலும் உளன் ஒரு அழுவை சத கூறிட்ட கோணிலும் உளன். எம்பெருமான் எங்கிருக்கிறான் தெரியுமா? ஒரு ஷான் இப்படி கையை வைத்துப்பார், அந்த இடைவெளி இருக்கிறதே அதிலே இருக்கிறான். ஒரு அணு இருக்கிறதே, அதை சத கூறிட்ட அணுவை சிதைக்க முடியும் என்ற கான்செப்ட் முதன் முதலே தமிழிலே கொண்டு வந்தவன் கம்பன். மதகோரிட்ட கோணில மூலன், சொன்ன சொல்லில மூலன் இருக்கிறானா என்று கேட்கிறாயே, அந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே அவற்றில் இருக்கிறான். இன்னின்ற தூணில மூலன், இதோ இருக்கின்ற இந்த தூணிலும் இருக்கிறான் என்று சொன்ன உடனே இரண்டைகள் எந்த தூணை தட்டுவானோ என்று எம்பெருமானுக்கு ஒரு அச்சம். தான் ஏதோ ஒரு தூணிலே இருக்க அவன் வேறு ஒரு தூணை தட்டிவிடுவானேயானால், அங்கு நாம் இல்லாமல் போனால் இதோ பார்த்தாயா இந்த தூணிலே அவன் இல்லை என்று சாதித்து விடுவான். எனவே அந்த மண்டபத்தில் எத்தனை தூண்கள் இருந்தனவோ அத்தனை தூண்களிலும் எம்பெருமான் தயாராக இருந்தான். எல்லா தூண்களிலும் ஒரு தூணை இவன் அடித்தான் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆழ்வாருக்கு அப்படி சொல்லுவதற்கு மனம் இல்லை. அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே பிளந்துட்டு. அந்த தூணை இரநிகழ்ச்சிபு லேசாக தட்டினான் என்று ஆழ்வார் எழுதுகிறான். எனக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு, தட்டினான் என்றால் அடித்தான் என்றவரும் முறை எழுதினார்கள். தட்டுதல் வேறு, அடித்தல் வேறு. இப்பொழுது வேண்டுமானால் அவன் பொல்லாதவனாக இருக்கலாம்,
இதற்கு முன்பு அவன் துவாரபாலகனாக இருந்தவன். எம்பெருமான் வரும் பொழுது லேசாக கதவை தட்டினாலே திறக்கக்கூடிய ஆற்றலுடையவன். எனவே அவனுக்கு தட்டுவது என்பதுதான் இயல்பு. எனவே அளந்து இட்ட தூணை அவன் தட்டினான். அங்கே அடுத்த நிமிஷம் சிரித்தது ஓ செங்கச்சியும், அந்த தூளில் இருந்த ஒரு சிங்கம் சிரித்தது. அந்த ஒளி இருக்கிறதே திசை எங்கும் பரவியது. உலகம் எல்லாம் பயந்தன. அந்த அட்டகாசமான சிரிப்பொலியை கேட்டு யாரடா சிரித்தாய், சொன்ன அறிகோளோ, நீரடா போதாது என்று நெடுந்தடி நேடினாயோ, போரடா பொறுமையாயின் புறப்படு புறப்படு என்றான். என்னை எது சொன்னான், யார் சிரித்தது? ஓ, நீதான் அந்த ஹரியா, திருப்பார்கடலிலே இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். இங்கே வந்து இந்த சூழ்நிலை ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? நான் உன்னோடு போரிடுவதற்கு தயாராக இருக்கிறேன். போரடா பொறுமையாயின் புறப்படு புறப்படு என்றான். உடனே வெளியிலே வா, உன் சொன்ன உடனேயே என்று சிம்மன் வெளியிலே வந்தான். சத்தியம் தீபாவதும் நிகர்வித்ய பாஷித்தம், பிரம்மாவின் வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், ஹிரண்யகசிபு பெற்ற வரத்தை காப்பாற்ற வேண்டும், பிரசாதவான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும், சத்தியத்தை காப்பாற்றுவதிலே ஒரே தெய்வம் என்று சொன்னால் அது நிசிம்மன்தான். நிசிம்மனுடைய அழகை தனி. அந்த நிசிம்மனை சேவித்தார்கள், மேலே தேவாதி தேவனை சேவித்தார்கள். அங்கிருந்து கிளம்பி வந்தவர்கள் கடிகாரம் வந்தார்கள், இங்கே நிசிம்மனை சேவித்தார்கள். தாண்டி சிறிது தூரம் சென்ற உடனே திருமலை கண்ணில் பட்டது. திருமலையை பார்த்த உடனேயே சேவித்தார்கள், மலையை பார்த்த உடனேயே சேவித்தார்கள். இந்த திருமலையின் பெருமை மிகப்பெரியது. சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசம் என்று ஒரு ஆச்சரியமான காவிய நூல் படைத்திருக்கிறார். வடமொழி தெரிந்தவர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்களின் தொகுப்பது. அதிலிருந்து மூன்று வியாசங்கள் அடைய நினைத்திருக்கிறேன். அன்னம் கண்ட திருமலை, அன்னம் கண்ட அத்திகிரி, அன்னம் கண்ட அரங்கநகர், மூன்று வியாசங்களும் தொடர்ந்து பாதிரிகளை எழுதியிருக்கிறேன். இந்த பாதிரிகளை வந்த வியாசத்தைத்தவர்கள் மூன்று கஷேத்திரங்களை பற்றி தேவிகன் சொன்னதை முழுமையாக அனுபவித்தோம் என்று சொன்னார்கள். அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, காலம் இல்லை. இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். சாக்ஷாத் ஆதிசேஷன் தான் இங்கே திருமலையாக இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஒரு காலத்தில் திருமலைக்கு சென்றவர்கள் அந்த திருமலையில் படியின் மீது ஏற நினைக்கும் பொழுது காலை வைப்பதற்கு பயந்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. அடியேனுக்கு தெரிந்து 15 வயதாக இருந்த பொழுது அடியேனுக்கு அங்குதான் உபநயனம். திருமலையில் எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் பூ சூடுவது என்ற வழக்கம் கிடையவே கிடையாது. புஷ்பங்களை எல்லாம் நீரிலே கூட்டுவார்களே தவிர அவனவருக்குத்தான் அந்த மலர்கள். ஆடம்பரமான வஸ்துக்கள் எல்லாம் திருமலையிலே பயன்படுத்துகின்ற வழக்கம் 67 வருடங்களுக்கு முன்னால் கிடையாது. பிரசாதம் என்று சொன்னால் திருவேங்கன முடியால் அனுகிரகித்த பிரசாதம் தான் பிரசாதம் தவிர வேறு பிரசாதம் கிடையாது. அதையும் இப்பொழுது நடப்பதையும் நினைத்து பார்க்கிறேன். காலத்தின் கோலம், திருவேங்கடமுடையாரே இவ்வளவு எளிமையாகிவிட்டாரே என்ற வியக்க தோன்றுகிறது. பக்ஷாது ஆதிசேஷன் தான். மற்றொரு செய்தி, அப்பொழுதெல்லாம் நடந்துதான் செல்ல வேண்டும். நாம் படியேறி சென்று கொண்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய நாகங்கள் எல்லாம் நம் எதிரே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும். அந்த நாகங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவைகள். எம்பெருமானை சேவிக்க செல்லுகின்றவர்களை நாம் தீண்டக்கூடாது என்று ஓரமாகவே செல்லும். அடையவே பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த திருமலை
சாட்சாத் ஆதிசேஷனுடைய அம்சம். இந்த ஒப்பீடு சுவாமி தேசிகனுடையது. விஷ்ணோர் வாசாது, எம்பெருமான் வாசம் செய்யும் இடம், ரெண்டு அர்த்தம். ஆதிசேஷன், எம்பெருமான் வாசம் செய்யும் இடம், அரவணை பள்ளியானவன். அவனி வகனாத்து, ஆதிசேஷன் தன்னுடைய 1000 தலைகளினாலே இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறான். திருவேங்கிர மலை இருக்கிறதே, இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறது. பத்த ரத்னைகி சிரோபிகி, ஆதிசேஷனுடைய திருத்தலைகளிலே இருக்கின்ற மணிகள் ஒளிருமாம். அதுபோல திருவேங்கட மலையில் மணிகள் எல்லாம் ஒளிருமாம். பல வகை மணிகள், மூங்கில் உடைந்து சிதறி மணிகள், எத்தனையோ மணிகள், பல ரத்தினங்கள் குவியும் ஒரு இடம். அவ்வளவு ரத்தினங்கள் சிந்தி இருந்தும் எடுக்க மாட்டார்களாம். காரணம், இது எம்பெருமனுக்காகவே விழுகின்றவைகள், நாம் அதை தொடக்கூடாது. எத்தனை பயம், எத்தனை பக்தி! அது மட்டுமல்ல, சேஷகா சாட்சாத் அயம், ஆதிசேஷன் வேறு அல்ல, இந்த மலை வேறு அல்ல, ஆதிசேஷன் தான் இந்த மலை. அந்த நினைவு இன்னமும் இருக்கிறது. எனவேதான் படியேறுகின்றவர்கள் படியை ஏறும் பொழுது சேமித்து விட்டு ஏறுகிறார்கள். ஆதிசேஷன் மீது காலை வைக்கப் போகிறோம் என்ற அச்சம் தெரிந்தோ தெரியாமலோ உள்ளத்திலே பதிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, மக்கள் ஆதிசேஷனாகவே கருதுகிறார்கள். அங்கே நிறைய மேகங்கள் இருக்கிறது. அந்த மேகங்கள் மலைகளின் மேலே பரவி இருக்கிறது. வெண்ணிற மேகம் பரவி இருக்கின்ற தோற்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய மலைப்பாம்பு தன்னுடைய தோலை ஒரித்து மலையின் மீது பரப்பியது போல் இருக்கிறது. உபமா என்று சொன்னால் காளிதாசனை சொல்லுவோம். சுவாமி தேசிகனின் ஸ்லோகங்களை பார்க்கும் பொழுது அபர காளிதாசன் இவன் என்று தோன்றுகிறோம். இந்த மேகங்கள், வெண்ணிற மேகங்கள் அந்த மலையின் மீது மலைப்பாம்பு தோல் உரித்தது போல் பரவி கிடக்கிறது. எனவே அப்படிப்பட்ட திருமலை அக்ரேபாவி எதிரே தோன்றுகிறது, அதை பார், நம் மனதையே சந்தோஷப்படுத்துகிறது என்று திருமலையை பார்த்து வணங்கினார்கள். முதல் சமத்துவபுரம் என்று ஒரு கட்டுரை என் எழுதினோம். அதனுடைய பார்வை சற்று விசித்திரமானது. புரட்சி மைனவன் என்றே பெயர் உண்டு. முதல் சமத்துவபுரம் திருமலைதான் என்று ஒரு கட்டுரை எழுதினேன். காரணம் என்ன தெரியுமா? எது சமத்துவம்? கீழே இருப்பவர்கள் மேலே வர வேண்டும், மேலே இருப்பவர்கள் கீழே இறங்கி வர வேண்டும், அப்போதுதான் சமத்துவம் உண்டாகும். சமத்துவம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பக்தி ஒன்றினால்தான் முடியுமே தவிர வேறு எதனாலும் முடியாது. எனவே இந்த சமத்துவம் என்று சொல்லும் பொழுது அத்தாரூகைஹி மகதி மனுஜைஹி சொர்க்கீழை ரெண்டு பேர் கீழேந்து மலையேறி போறதா, ஆரூடைஹி நிறைய மக்கள் நடந்து போவார்கள், இன்றும் நடந்து போகிறார்கள். இன்றும் கூட சில செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு அச்சமாக இருக்கிறது. திண்டிவனம் பக்கத்திலே இருக்கின்ற சில பக்தர்கள் அங்கே இருக்கிற கிராமங்களில் இருந்து கிளம்பி இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அவர்கள் நடந்து சென்று கண்ட சேவையை சேவிக்கும் பாங்கை பிரத்யட்சமாக பார்த்தவன் தான். என்ன நம்பிக்கை, என்ன உறுதிப்பாடு! திருவேங்கிற முடியாத, மசைக்க முடியாத பக்தி. ஆரூகைஹி மகத்தி மனுஜைஹின்னு எழுதினார். கொடுத்து வச்சுதான் வேலை ஏந்து போய் நம்ம இறங்கிட்டு சேவிச்சுட்டு உடனே வந்துடும், அதில் கொடுத்து வைத்தவர்கள் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஏறி 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 முழங்கால் முடிச்சு இருக்க
அப்ப ஏறதுக்குள்ள மூணு முறை ஆயிடும். திருமலையில ஏறின அனுபவம் ரெண்டு முறை உண்டு. ரெண்டு இடம் எப்படிப்பட்டவனும் திணறுவான். ஒன்று காளி கோபுரம், மற்றொன்று முழங்காலமுடுத்து திருமலைக்கு முன்ன. இந்த இரண்டு இடங்களையும் ஒழுங்காக ஏறிவிட்டால் திருமலையை அடைந்து விட்டோம். எனவே படிப்படியாக ஏற வேண்டியிருக்கிறது. எம்பெருமானை படிப்படியாக சேவிக்க வேண்டும், எதுவும் திடீரென்று சேவிக்க முடியாது. அப்படி படிப்படியாக கொடுத்து வைத்தவர்கள் மலையேறி செல்கிறார்கள். தேவலோகத்திலே இருப்பவர்கள் இந்த திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். எம்பெருமானை சேவிப்பதற்கு தேவர்கள் மேலிருந்து கீழே வருகிறார்கள், மனிதர்கள் கீழிருந்து மேலே போகிறார்கள். எனவே இது உண்மையிலேயே ஒரு சமத்துவ புறம். அது மட்டுமல்ல, அங்கே தானதமியம் என்பது கிடையவே கிடையாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் வியாபாரி, இவன் விவசாயி, இந்த தானதமியம் திருமலையில் கிடையவே கிடையாது. எங்கும் ஒரே ஒளிதான், கோவிந்தா கோவிந்தா என்ற ஒளிதான். எங்கும் ஒரே நெரிச்சல் தான். அப்படி ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு இடம். எல்லோரும் சேவிக்கலாம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனை கொடுப்பவன் திருவேங்கடமுடையான். யாருக்கும் விசேஷமாக எதையுமே கொடுப்பதில்லை. அவனுடைய அனுகிரகம் இருக்கிறது, எல்லோரிடத்திலேயும் சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருமலை. எனவே அந்த திருமலையை சேவிக்க வேண்டும் என்று இங்கிருந்து கிளம்பினார்கள். திருமலையை நோக்கி பயணித்த அவர்கள் வழியிலே இருக்கின்ற திருச்சானூர் தாயார் சந்நிதியை பார்க்கிறார்கள். தாயாரின் பெருமை மிக தெரியது. சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியிலே பலபட அனுபவித்திருக்கிறார். ஆனாத்தே தப்பிரதித விபவம் மங்களம் மங்களானாம் பக்ஷபேதி விஜயனகா பூஷயந்தீம் சுகந்தியா பிரத்யக்ஷானு சரிஜமயம பிரார்த்தனேனாம் பிரஜாராம் ஸ்ரேயோமூர்த்தின் பிரேமசரணா வாங்கரண்யாம் பிரபத்யே. பிராட்டியினுடைய பெருமையை பேசுவது என்று சொன்னால் இந்த அரை மணியோ ஒரு மணியோ போகவே போவாது. லக்ஷ்மி கடாட்சம் என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். பிராட்டியை பற்றிய எல்லா சேவைகளையும் ஒருங்காக அதில் அமைத்திருக்கிறோம். நாவல் பாக்கம் வரதாச்சாரியார் சுவாமி கண்களிலே கண்ணை விட்டு சொன்னது, இப்படி ஒரு தொகுப்பு நான் பார்த்ததே இல்லை. அந்த இதை நான் தொகுக்கவில்லை, நெருந்தேவித்தாயார் அனுகிரகம். கீதா நாம் ஜெகதோஸ்ய வெங்கட பதேகே விஷ்ணோ பராம் பிரேயசீம் அத்வக்ஷஸ்தல நித்திய வாச ரசிக்காம் அக்ஷாந்தி சம்பத்தினேன் பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் செய்யம் வாத்சல்யாதி குணஜ்வலாம் பகவதீம் அம்பே ஜெகன் மாதரம் பகவன் நாராயண பரிமதானுரூபஸ்வரூப ரூப விபவ ஐஸ்வர்ய சீலாத்யனவதிகாதய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யேஸ்வரன்யாம் அனன்யேஸ்வரனா சரணமகம் பிரபத்யே. இது பாஷிகாருடைய கத்தியத்திலே வருகின்றது. அப்படி பிராட்டினுடைய பெருமை இருக்கிறதே, மிகப்பெரியது. கலர் மேல்மங்கை தாயாருடைய அனுகிரகத்தை நாளைய தினம் பெறுவோம் என்று சொல்லி ஸ்ரீஸ்துதியையும் இந்த சோகங்களையும் ஆழ்பொருளோடு நாளை காலை இருக்கிறோம் என்று சொல்லி திருவேங்கட மலை கற்கண்டு மலை ஒவ்வொரு பகுதியும் கற்கண்டு போல் ரசமானது. திருவேங்கட மலை என்னும் அந்த ரசமான சர்க்கரை மலையை
சிறுக சிறுக சில மணி நேரங்களாவது அனுபவிக்கும் பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் திருவேங்கடமுடையானை பற்றியும் திருவேங்கட மலையை பற்றியும் சிந்திக்கும் நாம் ரசமான தேவைகளை அனுபவிக்கும் நல்ல ரசவாதிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ரசனை மேலும் தொடரும்.